வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் அந்த கடிதம் தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் ஆனால் பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் எத்தனை மாவட்ட செயலாளர் வர்றாருன்னு பாருங்க. நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவர் உறுதியாக வருவார். அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள வேளையில் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பொதுக்குழு கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் எழுதிய கடிதத்தை வைத்திலிங்கம் படித்தார். அதில் பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கப்படுவது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்படும் மரபு என்றும், ஆனால் தற்போதைய பொதுக்குழுவில் அது கடைபிடிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள அசாதாரண சூழ்நிலையில் அமைதி காப்பது அவசியம். பொதுக்குழு கூட்டம் தொடர்பான பொருள் அஜெண்டா அடங்கிய விவரம் கிடைக்கப்பெறவில்லை என கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், பல மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் முறையிட்டுள்ளனர். கூட்டத்திற்கான பொருள் அஜெண்டா நிர்ணயம் செய்து கூட்டத்தை நடத்துவது அவசியமாகிறது. இது சட்டப்படி அப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மேற்காணும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கழகத்தின் நலன் கருதி 23/6/2022 அன்று நடைபெறவுள்ள செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தினை தற்போதைக்கு தள்ளி வைக்கலாம் என்றும், அடுத்த கூட்டத்திற்கான இடம், நாள் மற்றும் நேரத்தை கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய நாம் இருவரும் கலந்து ஆலோசித்து பின்னர் முடிவு செய்யலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பேசிய வைத்திலிங்கம் இந்த கடிதத்திற்கு இபிஎஸ் தரப்பிலிருந்து வரும் பதிலை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக தெரிவித்தார். அதனையும் மீறி சர்வாதிகாரமாக பொதுக்குழு கூட்டம் நடக்குமானால் கட்சி நலனுக்கு நல்லதல்ல என்றும் அவர் கூறினார். அதிமுக உடைந்தாலும் சிதறினாலும் பரவாயில்லை என இபிஎஸ் தரப்பு கருதுவதாக குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம் அதிமுக விதிப்படி ஒற்றை தலைமை செல்லாது என்றும் தெரிவித்தார். இதுவரைக்கும் சட்ட ஆலோசனை பெறல, இந்த பதில் வந்ததுக்கு பிறகு பெறுவோம். சிறப்பு தனி தீர்மானம் கொண்டு வரதா சொல்றாங்க, அது மாதிரி கொண்டு வர முடியுமா உங்களோட கருத்து என்ன? சட்டப்படி கொண்டு வர முடியாது, பைலாப்படி முடியவே முடியாது. இவர் கையெழுத்து இல்லாம முடியாது. சட்டவிதிப்படி தொண்டர்களால் அடிப்படை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 5 ஆண்டு காலம் பதவி வைக்கணும். அதுக்கு பிறகுதான் இந்த முடிவும் எடுக்க முடியும். இடையில நீக்கவோ குறைக்கோ அதிகாரத்தை குறைக்கவோ சட்டத்துல விதியில இடம் இல்லை. இதனிடையே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிமுக பொதுக்குழுவை நடத்த அனுமதிக்க கூடாது என டிஜிபியிடம் ஓபிஎஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் திட்டமிட்டபடி பொதுக்குழு கூட்டம் 23ஆம் தேதி எழுச்சியுடன் நடைபெறும் என இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுக்குழு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள வானகரம் ஸ்ரீவாரு மண்டபத்தில் முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு செய்த பின் இபிஎஸ் ஆதரவு முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி, வைத்திலிங்கம் கூறுவது போல் பொதுக்குழுவை தள்ளி வைக்க வேண்டும் என்கிற ஓபிஎஸ் கடிதம் கிடைக்கவில்லை என்று கூறினார். அதிமுகவிற்கு களங்கம் ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய முனுசாமி சந்தர்ப்பவாதிகளுக்கு காலம் பதில் சொல்லும் என்றும் தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்திற்கு தலைவர்களோடு இணைந்து கடுமையாக போராடி இந்த இயக்கத்தை காப்பாற்றிய முன்னணி தலைவர்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரே நிமிஷம் இவள் அமர்ந்திருக்கிறார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அமைப்பு இங்கே இருக்கின்ற பொழுது சம்பந்தம் இல்லாமல் யாரோ ஒரு நம்முடைய அருமை சகோதரர் சண்முகம் சொன்னது போல யார் கொடுத்தது, இது போன்ற தலைமை நிர்வாகிகள் யாராவது ஒருவாள் போய் கொடுத்திருக்கார்களா? சம்பந்தம் இல்லாமல் யாரோ கொடுத்த அனாமதை கடிதத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் தாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள ஓபிஎஸ் பொதுக்குழு கூட்டத்தில் நிச்சயம் பங்கேற்பார், தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வார் என்றும் முனுசாமி கூறினார். நீண்ட காலமாக இந்த கட்சியில் இருக்கின்றவர்
இந்த கட்சியில் பல்வேறு பதவிகளை வகித்தவர், இப்பொழுதும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவர் உறுதியாக வருவார், பொதுக்குழுவில் கலந்து கொள்வார், கருத்துக்களை சொல்லுவார். பொதுக்குழு என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை ஒருங்கிணைப்பாளரும் ஏற்றுக்கொள்வார், இணை ஒருங்கிணைப்பாளரும் ஏற்றுக்கொள்வார், எங்களைப் போன்ற இங்கே இருக்கின்ற அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். டெய்லி ஹெட்லைன்ஸ் ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.